ஓம் சாந்தி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஞான குழந்தைகளாகிய சேவாதாரி பாபாவுக்கு கை கொடுக்கக்கூடிய சேவாதாரி குழந்தைகளாகிய எல்லோருக்கும் இனிய இரவு வணக்கம். உண்மையிலே நம்ம எல்லோருமே கிரேட். எப்படி என்றால், பாபாவை நம்ம நேரடியாக பார்க்க முடியல, பிரம்ம பாபாவும் சரி மம்மாவும் சரி, ஆனால் சிவ பாபாவுடைய அந்த அன்பு இல்லாமல் நிலைத்திருக்கும் பொழுது சொர்க்கம் இருக்கட்டும், அது செகண்ட் இது வந்து. ஆனால் இப்பொழுது அந்த நடக்கக்கூடிய சமயத்தில் நம்ம எல்லோருமே பாபாவை அழகாக புரிந்து கொண்டு அந்த பாபாவுக்கு ஒரு கை கொடுக்கும் பொழுது நம்ம எல்லோருமே எவ்வளோ உயர்ந்த ஒரு சேவை செய்கின்றோம். அதுவும் எல்லைக்குட்பட்ட சேவை கிடையாது, எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவை. நேற்று கூட சண்டே வானில் பாபா அன்பினுடைய கயிற்றில் கட்டப்பட்டிருக்கின்றோம். அப்போ நாம் தான் உயர்ந்தவர்கள். அவருடைய பாடல் நம்ம பாடிக்கொண்டிருக்கிறோம், நம்முடைய பாடல் அவர் பாடிக்கொண்டிருக்கின்றார். கடவுள் அதுவும் இறைவன், இறைவனை வந்து உலகத்தில் எல்லோரும் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் பாபா இந்த சங்கமுகத்தில் எவ்வளோவுக்கு எவ்வளோ ஞானம் உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றதோ அவ்வளோக்கு எவ்வளோ நீ கொடுத்துக்கினே இருக்கணும். வந்து மற்றவங்களுக்கு வந்து தான் மட்டும் வைத்து கொள்ளக்கூடாது, எல்லோருக்கும் கொடுக்கணும். தான் மட்டும் வைத்து இருந்தாலும் வந்து சுயநலவாதின்றார் பாபா, வந்து கருமின்றார் வந்து. அதனால் வந்து நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சுட சுட நம்ம வந்து ஞானத்தை வாங்கி முரளியை நல்லா ஞான சிந்தனை படித்து நல்லா நம்ம தாரணை செய்துட்டு மற்றவங்களுக்கு கொடுத்துடணும். இதுதான் வந்து உலகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய சேவாதரின்னு சொல்லலாம். வந்து அந்த வகையில் நம்ம எல்லோருமே சரி பாபாவை புரிந்து கொண்டு ஒவ்வொரு சேவை நம்ம செய்யும்போது கண்டிப்பாக நம்ம குரூப்பில் இருந்தாலும் சரி, நம்ம எங்கே இருந்தாலும் சரி, சங்கமிகத்தில் கண்டிப்பாக நம்மளை வைத்து பாபா பலவிதமான சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றார். ஒரே ஒரே சமயத்தில் மூன்று விதமான சேவைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. மனிதிலிருந்து பிராமணனாகவும், பிராமணிலிருந்து பரிசாவாகவும், பரிசாலிருந்து தேவதையாக மாற்றி கொண்டிருக்கின்றார். ஒரே சமயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கு அந்த அரசாட்சி என்ற இரட்டை கிரீடம் நமக்கு பாபா கொடுக்கின்றார். ஸோ நமக்கு எல்லாருமே இந்த சங்கமயத்தில் உயர்ந்த உயர்ந்த யாருக்குன்னா நம்ம பிராமண குழந்தைகளும் மட்டும்தான். அதனால்தான் நாம் வந்து உலகத்தினுடைய ஒரு சேவாதாரியே ஆக வேண்டும். ஒன்னே ஒன்று தான் வந்து நாம் எதுக்காக வந்திருக்கின்றோம், நமக்கு எதுக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கின்றோம். இல்லை கடவுள் நமக்கு அனுப்புனாரா? பக்தியில் சொல்லுவாங்க வந்து கடவுள் வந்து நம்ம அனுப்புனாங்க, அதனால தான் நான் இந்த பூமிக்கு வந்து நடிச்சு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து. நம்ம ஞானம் மாறுறதுல வந்திருக்கிறோம், நம்ம என்ன சொல்ல வேண்டாம், பாப்பா தான் என்ன அனுப்புனார்னு சொல்ல முடியுமா? எப்படி முடியவே முடியாது. நம்முடைய சன்ஸ்காரம் இருக்குது, போனது கல்பத்தில் நடிச்சிருக்கிறோம், அது இந்த கல்பத்தை நம்ம வந்திருக்கிறோம். ஸோ அந்த சன்ஸ்காரத்தினுடைய அடிப்படையில் வந்து இந்த கர்ம கஷேத்திரத்தில் வந்து நம்ம நடிச்சு ஆகணும். வந்து யாரும் தப்பிக்க முடியாது வந்து. அதனால் எல்லாருமே ஏன் சிவபாவை கூட வந்து இந்த கர்ம கஷேத்திரத்தில் வந்து நடிச்சுட்டு தான் போகிறாரு வந்து. உயர்ந்த நடிப்பு. ஸோ எல்லாருமே சன்ஸ்காரத்தினுடைய அடிப்படையில் நம்ம வந்து இங்கே வந்து சேவை செஞ்சுட்டு போகிறோம். கடவுள் அனுப்பலை, யார் அனுப்பலை, நம்முடைய சன்ஸ்காரம் இருக்குது, நம்ம வந்து நடிச்சுட்டு போகிறோம் வந்து. அதனால் இந்த சினிமாவில் கூட வந்து நல்லா நடித்தாக்க வந்து திரும்பி ஒரு டைம் ஒன்ஸ் மார்க் கேட்பாங்க வந்து, திரும்பி எனக்கு நடிச்சுக்காம நடிச்சுக்காமன்னு சொல்லுவாங்க திரும்பி. ஸோ அதுபோல் இந்த கர்ம கஷேத்திரத்தில் இருந்து நம்ம ஹையஸ்ட் ஸ்டேஜ் திரும்ப திரும்ப அவங்க வந்து ரிப்பீட் கேட்கணும் நம்ம வந்து. ஸோ அதை பேர் நம்மளுடைய உயர்ந்த சிரேஷ்டமான காரியம் செஞ்சுட்டு போனோம். அது சங்கமுகத்தில் மட்டும்தான் த கிரேட், அதுவும் கடவுள் கூட நம்ம வந்து நடிச்சு நடிக்கணும் வந்து. அந்த கிரேட்டான சிரேஷ்டமான கர்மத்தை செஞ்சுட்டு போனோம். இதுதான் பாபா நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும், வாங்கக்கூடாது வந்து, கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். எப்படி இந்த அசுரர்கள் வந்து எப்பயுமே வந்து வாங்கிட்டு தான் இருப்பாங்க வந்து, அந்த டிவிலிஸ் கேரக்டர் இருக்காங்க இல்லையா, அசுர குணங்களில் கூட இவர்கள் எப்பொழுதும் அவர் மற்றவர்களை வாங்கி கொண்டு தான் இருப்பார்கள். ஆனால் தேவதைகள் எப்படி இருப்பாங்க, எப்பொழுதுமே தன்னுடைய வாழ்க்கையை இது இருந்தாலும் பரவாயில்ல, மற்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க தேவருடைய சம்ஸ்காரம். அதனால தான் அவங்க வந்து எப்பயுமே அவங்களுடைய கை வந்து ஆசீர்வாத கை காமிச்சிட்டே இருப்பாங்க வந்து.
பிளஸ்ஸிங்ஸ். ஸோ அதை போல் நம்ம வந்து யாருக்கு நம் நான் யார் இருந்தாலும் நமக்கு வந்து துக்கம் கொடுத்தாலுமே சரி, நம்ம என்ன செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து கொடுக்க வேண்டும், நல்ல விருப்பங்களை கொடுக்க வேண்டும், சுப பாவனை மற்றவங்களை வைக்க வேண்டும். எவ்வளோதான் நமக்கு துன்பம் கொடு அவங்க கொடுக்கட்டும், நம்ம என்ன செய்ய வேண்டாம், 1000 மடங்கு அவர்களுக்கு தலைமையை கை வைத்து பூவும் போல் அவர்களுக்கு பொழிய வேண்டும். அதுபோல் நம்ம உலக சேவாதிரி ஆக வேண்டும், கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய கர்மம் வந்து ஹையஸ்ட் ஸ்டேஜாக இருக்கணும் வந்து. ஸோ அதைப்போல் நம்முடைய வந்து எப்படி நடிகர்கள்லாம் அப்படி வந்து அந்த கேரக்டர் வந்து பவர் ஆஃப் கான்சன்ட்ரேஷனில் இருப்பாங்க வந்து, அந்த நடிப்பு விட்டு அவங்கள வேறு எதுவுமே தெரியவும் தெரியாது, அந்த கேரக்டர் வந்து பக்காவும் நடிச்சுட்டு போவாங்க வந்து. ஸோ அதைப்போல் இந்த சங்கமுகத்தில் நாம் எல்லாருமே வந்து பெரிய மகா நடிகராக இருக்கின்றோம் இப்பொழுது. நல்லா நடிக்கணும் வந்து, இப்போ ஞானத்திலும் சரி, ராஜ யோகத்திலும் சரி, அந்த தெய்வீக குண தாரணையிலும் இருந்தாலும் சரி, இல்லை சேவையில் இருந்தாலும் சரி, 4 சப்ஜெக்ட் நம்ம வந்து பாஸ் பண்ணிட்டு போகணும். இந்த குருஷத்தில் வந்து நம்முடைய மனதை வந்து தூய்மையாக வைத்து கொண்டு பாபாவுடைய நினைவிலிருந்து நல்ல நல்ல கர்மங்களை நாம் செய்துவிட்டு போக வேண்டும். அதுபோல் நம்முடைய நடவடிக்கைகள் இருக்க வேண்டும், நம்முடைய நடத்தைகள் இருக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் நமக்கு என்ன கொடுக்க வேண்டும், ஞானத்தை அள்ளி கொடுக்க வேண்டும். அதுதான் உலக சேவாதினுடைய ஒரு அடையாளமாக இருக்கின்றது. அது எப்படி இருக்க வேண்டும், கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். எப்படி மகாபாரத்தில் வந்து அர்ஜுனனுக்கு வந்து அந்த மரத்தினுடைய நிழல் வந்து கீழே தெரியும், தண்ணியில் தண்ணியை பார்த்துக்கிட்டே வந்து அந்த புறாவை வந்து நீ சுடணும். எல்லாருமே கேட்டாங்க வந்து இதை சுட முடியுமான்னு சொல்லிட்டு, மேலே அந்த மரத்தில் உட்காந்து இது புறா இதை சுட முடியுமான்னு சொல்லிட்டு. அர்ஜுனன் தவிர மற்றவங்க எல்லோரும் கேட்பாங்க வந்து அந்த தண்ணியை பார்த்துட்டு நீ சுடணும் வந்து, அதில் கேட்பாங்க வந்து உனக்கு என்ன தெரியுதுன்னு சொல்லிட்டு, எனக்கு மரம் தெரியுது, வேற என்ன தெரியுது, எனக்கு அந்த மரத்தினுடைய பழங்கள் தெரியுது, புறா தெரியுது, அப்படியே எல்லாமே இருக்குன்னு சொல்லுவாங்க வந்து. அப்போ நீ வந்து நீ பாஸ் ஆக மாட்டேன் சொல்லிட்டு சொன்னாங்க வந்து. அப்புறம் அர்ஜுனுக்கு கொடுத்தாங்க, அர்ஜுனா உனக்கு என்ன தெரியுதுன்னு கேட்பாங்க வந்து, அந்த என்ன தண்ணியில் இருக்கிற அந்த புறா எல்லாமே பழம், அந்த மரத்தினுடைய இலைகள், அந்த நிழல் வந்து இங்கே கீழப்படுது தண்ணியில், அர்ஜுனுக்கு கேட்பாங்க வந்து அர்ஜுனா உனக்கு என்ன தெரியுதுன்னு சொல்லிட்டு. அர்ஜுனை சொல்லுவார் வந்து எனக்கு மரமும் தெரியல, எனக்கு பழமும் தெரியல, அந்த புறாவும் தெரியல, எதுவுமே தெரியல, ஆனால் அந்த புறாவினுடைய கண்கள் மட்டும் தெரியுதுன்னு சொல்லியிருப்பார் வந்து அர்ஜுன். அதனால தான் வந்து அர்ஜுனுடைய வந்து நடிப்பு வந்து மிகப்பெரிய ஒரு நடிப்பாக இருக்கும் வந்து மகாபாரதத்தில் வந்து. ஸோ அதை போல் நாமும் சரி, நம்முடைய பாபா எதற்காக நாம் வந்திருக்கின்றோம், இந்த சங்கமிகத்தில் நமக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கின்றது, என்னுடைய நடிப்பு என்ன. ஸோ இது போல் நாம் உணர்ந்து 3 காலத்தையும் உணர்ந்து நம் எல்லோருமே சரி அந்த அர்ஜுனன் போல ஈஸ்வர சேவையில் நாம் முதல் நம்பரில் வர வேண்டும், அந்த நிலையை நாம் கொண்டு வர வேண்டும். இதுதான் பாபா இப்பொழுது விரும்புகின்றார். நாம் எல்லோருமே அர்ஜுனன் ஆகி இந்த உலகத்தினுடைய நாம் ராஜ்யத்தை ஆளப்போகின்றோம். நாம் தான் ஒரு காலத்தில் தேவதைகளாக இருந்தோம், இப்பொழுது நாம் தேவதைகளாக மாறிக்கொண்டிருக்கின்றோம். அதற்கு ஒரே ஒரு வழி ஈஸ்வரிய சேவை நாம் எல்லோருமே செய்தே ஆக வேண்டும். செய்யலாமா, செய்து பாபாவிடம் டபுள் கிரிடுதாரி என்ற பட்டத்தை நாம் வாங்கி செல்லலாம் இந்த சங்கமுகத்திலே வந்து. ஸோ எல்லோருக்குமே வாழ்த்துக்கள். பாபாவுடைய ஞானத்தை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி மற்றவர்களுக்கும் ஊக்கமும் உற்சாகத்தையும் கொடுத்து எங்களையும் மென்மேலும் உயர்ந்தவராக்கி கொண்டிருக்கின்றார் சிவ பாபா. சரிதானே, அதனால் நம்ம இன்றைக்கி என்ன வரதான் கூட சொல்லியிருக்காங்க, இன்றைக்கி எவ்வளோ பேர் மாய வரும், நம்ம இந்த அந்த பணிவென்ற கவசத்தை போட்டுக்கணும் வந்து. அந்த கவசத்தை போட்டுக்கிட்டால் எந்த ஒரு மாயம் வராது, நாம் வந்து ஈஸ்வர சேவை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம் வந்து. ஸோ எல்லோருக்கும் வாழ்த்துக்கள், இனிய இரவு வணக்கம், மீண்டும் சந்திப்போம் நாளைக்கால் அமிர்த வேளையில்.